அரசுக்காக இருக்கலாம், ஆனால் நமது நகரத்தார்கள் தர்மத்திற்காகவே இன்கம் டாக்ஸ் வெல்த் டாக்ஸை ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்து அதன்படி வழி நடந்து வந்தவர்கள் நமது நகரத்தார்கள். அதைத்தான் கொத்தமங்கலம் சுப்பு ஒரு பாட்டிலே பாடினார், வட்டியிலே சோற்றை உண்டு வந்த மிச்சமெல்லாம் கோயிலாக கட்டி வைத்தார்கள் செட்டியார்கள் என்று சொன்னார். வட்டியிலே சோற்றை உண்டு, அதாவது அசலிலே சோற்றை உங்கவில்லை, வட்டியில தான் உண்டாங்க. அதுலேயும் என்ன மிச்சம் இருக்கோ அந்த மிச்சத்தை எல்லாம் கோயிலாக தான் கட்டினாங்க. அதைத்தான் கொத்தமங்கல சூப்பு மிக அழகாக பாடியிருக்கிறார். அதாவது மாயவரத்தில் தேவகோட்டையைச் சேர்ந்த வீரப்ப செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்பாக மாயவரத்தில் மயூரகிரிநாதர் கோயிலில் ஒரு திருப்பணியை செஞ்சார். திருப்பணியை செஞ்சதை அங்கே இருந்த ஒரு ஆங்கிலேய அதிகாரி பார்த்துவிட்டு, இப்படியும் செய்வதற்கு மனிதர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி அந்த செட்டியாரை வந்து பார்த்து, உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய விரும்புகின்றேன், எங்களுடைய அரசு மூலமாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நாம இருந்தால் நமக்கு ஏதாவது பார்த்துக்கிட்டு போயிருக்கலாம், ஆனால் அவர் வந்து தர்மம் பண்ணுறதுக்குன்னே பிறந்தவர். அவர் என்ன கேட்டார், எனக்கு இந்த மாதிரி இந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் வெறும் மண்ணாக இருக்குது, இந்த கோயில் கட்டுறதுக்கு கல்லுகள்லாம் எனக்கு திருநெல்வேலி அம்பா சமுத்திரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, அதை இங்கே இறக்குறதுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று வேணும், எனக்கு அமைச்சு கொடு. சில பேர் ரயில்வே ஸ்டேஷன் எதுக்கும் அமைச்சிருக்காங்க, நம்ம அதுக்கு போகலை. ஆனால் இவர் கேட்டது, கோயிலில் உள்ள கல்லை இறக்குறதுக்கு எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு கேட்டார். வெள்ளக்காரன் உடனே அந்த ஸ்டேஷனை ஏற்படுத்தி அதுதான் இன்னைக்கு மாயவரம் ஜங்ஷனாக இருக்குது. இது நம்மால் நம்ம பண்ணதுனால வந்தது. அது மட்டுமல்ல, வெள்ளக்காரன் இன்னொரு உத்தரவும் போட்டான், இந்த செட்டியார் எவ்வளவு கல்லு கொண்டாந்தாலும் அதுக்கு வாடகையோ வரியோ போடக்கூடாதுன்னு சொன்னேன். புதுக்கோட்டையை ராஜா வந்து அந்த கட்டபொம்மனை பிடிச்சி கொடுத்ததுனால வரி கிடையாமல் இருந்தது, நம்ம செட்டியார் தர்மம் பண்ணதுனால வரி இல்லாமல் இருந்தது. இந்த அளவிற்கு சிறப்பு பெற்றவர்கள் நமது நகரத்தார் பெருமக்கள்.
இந்த வைநாகரத்தை பற்றி சொன்னேன். அதாவது மதுரையில் மொட்டை கோபுரம்னு ஒன்று இருக்குது. இப்போ மொட்டை கோபுரம் இல்லை, அது முழு கோபுரம். ஆனால் இன்றைக்கும் அது மொட்டை கோபுரம்னு தான் அது பேர் விளங்குது. அது அதாவது அது வந்து பாண்டிய மன்னன் வந்து அது மொட்டை கோபுரமாக தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நாயக்க மன்னர்களும் அப்படி தான் வச்சுருந்தாங்க. நம்ம மன்னர் பின்னோர்னு சொல்லிக்கிற வைநாகரை வந்தாங்க, வந்து பார்த்துட்டு இதை முழு கோபுரம் ஆக்கினால் என்ன அப்படின்னு அவங்க நினச்சாங்க. முழு கோபுரம் ஆக்கினால் என்னன்னு சொன்னால் அது ஒரு கர்ண பரம்பரை கதை, அதில் ஒரு மினி இருக்குது, அதை அடிச்சுப்படும் யாரையாவது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்து தான் அதை யாரும் முழு கோபுரம் ஆக்கலை. இந்த நம்ம பகுத்தறிவுவாதிகள் இருக்காங்களே, சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க, இவங்க தான் பகுத்தறிவுவாதிகள். சாமி இல்லைன்னு சொல்லுவேன், இப்போ கோயிலில் ட்ரஸ்டிஷிப் வந்தால் முதல்ல அவன்தான் நிற்பேன். அது அது வேறு, நம்ம அரசியலுக்கு போக வேண்டாம். ஆனால் வந்து இவர் என்ன சொன்னார், இவர் பகுத்தறிஞ்சார். ஒரு நல்ல காரியம் பண்ணால் எப்படி சாமி அந்த மினி வந்து நம்மளை அடிக்கும், நிச்சயமாக அடிக்காதுன்னு சொல்லி நான் பணம் செலவு பண்ணுறேன், அந்த மொட்டை கோபுரத்தை கட்டுறேன்னு வந்தார் வெங்கடாஜலி செட்டியாரும் நாகப்ப செட்டியாரும் வந்தாங்க. அப்போ அந்த கொத்தனார் சொன்னார், ஐயா செட்டியார் ஐயா, நீங்கள் பணத்தை செலவு பண்ணிடுவீங்க, இந்த முத செங்கலை நான் எடுத்து வைக்க போகிறேன், அந்த மினி என்ன அடித்து பிடிச்சேன்னா நான் ஒரு ஏழை, என் குடும்பம் தவிச்சு போயிடும், அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் பணமும் தர்றேன், முதல் செங்கலையும் நானே எடுத்து வைக்கிறேன், அடித்தா என்ன அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சார். இன்றைக்கே அந்த மினி யாரையும் அடிக்கலை, கோபுரம் முழு கோபுரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பல தர்மங்கள் அந்த மீனாட்சி ஆலயத்தில் பண்ணியிருக்காரு, பண்ணியிருக்காங்க அந்த வைநாகரம் குடும்பம். அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து இப்போ என்ன போல அல்லது நம் இனத்தவர்கள் அந்த கோயிலில் அறங்காவலராக இருக்கோம்னு சொன்னால் அது வைநாகரம் குடும்பம் செய்த தர்மத்தில் தான் நாங்கள்லாம் போயிருக்கோம். எங்களுடைய சொந்த முயற்சின்னு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்தந்த ஆட்சியில் இருக்க அமைச்சரை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் மீனாட்சி ஏற்றுக்கணும் இல்லை, அது வந்து அது அது அவங்க பண்ண தர்மத்தில் தான் அது வந்தது. அதாவது அவருடைய மகன் ஒருத்தர், அதாவது நாகப்பையா மகன் வந்து காவேரி பூம்பட்டினம் போகிறார். அங்கே போகிறபோது இந்த கோயிலை பார்க்குறாரு. அங்கே வந்து அந்த கோயில் வந்து மலையில் நனைஞ்சுவே, நீ வந்து அவசரப்பட்டு வர வேண்டாம், நான் பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கேன், நீ கோயிலை கட்டி முடிச்சு கும்பாபிஷேகத்தை பண்ணிவிட்டு அமராவதி ஊருக்கு வான்னு சொல்லி பணம் அனுப்புகிறார். அப்படி கட்டப்பட்ட கோயில் தான் அந்த காவேரி பூம்பட்டினம் கோயில். அதாவது அதுக்கு அடுத்தபடியாக தேவகோட்டை ஜமீன்தார் குடும்பம். அதாவது நட்புக்கு எப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணம், தேவகோட்டையில் இந்த ஏஎல்ஆர் குடும்பம்னு ஜமீன்தார் குடும்பம் எல்லாருக்கும் தெரியும். அதாவது அப்போ ராமநாதபுரம் ராஜா அவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கார். அவங்களுக்குள்ள அதாவது சேதுபதி மன்னர் பாஸ்கர தொண்டைமான் கடன் வாங்கியிருக்கார் ஏஎல்ஆர்கிட்ட. அப்போ அவங்களுடைய பரம்பரையில் வந்த இன்னொருத்தர் சொல்கிறாரு, இவர் ராஜாவாக இருக்க லாயக்கு இல்லை அப்படிங்கிற வெள்ளக்காரன் தான் ஜட்ஜு, ஏன்னு கேட்குறேன், செட்டியார்கிட்ட கடன் வாங்கிட்டார் இவர் ஒரு ராஜாவாக இருந்து, அதனால் இந்த சமஸ்தானத்தை இவரால் காப்பாற்ற முடியாது, அதனால் என்னத்தான் நியமிக்கணும் அவன் வெளியே போக சொல்லணுங்கிறார். பாஸ்கர தொண்டைமான் இவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. அப்போ அவர் ஜட்ஜு கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த செட்டியாரை கோர்ட்டில் ஏற்றி கடன் கொடுத்தது உண்மைதான்னா உன்னை பார்ப்போம், உன்னை வைக்கிறதுக்கு யோசிப்போம்னு சொல்லி இவங்களை கூண்டில் ஏற்றுறாங்க. ஏற்றுற போது இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ராஜாவுக்கு கொடுத்த பத்தை வரகு வச்சு சொந்த பத்தை எழுதிக்கிட்டு நான் கடனே கொடுக்கலேன்ட்டாங்க கோர்ட்டில் போய். அதாவது நண்பனை காப்பாற்றணும், ஒரு அரசை காப்பாற்றணும், ராஜாவை காப்பாற்றணும். இவர் நான் கொடுக்கவே இல்லைன்னதுக்கப்புறம் அது அவர் தான் ஒத்துக்கிட்டாரே, நானும் திருப்பி கொடுக்க வேண்டியது இல்லைன்ட்டு போயிட்டா இவருக்கு முழு பணமும் போயிடும். அதை பற்றி யோசிக்கவே இல்லை, கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போகட்டும்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் இந்த பாஸ்கர தொண்டைமான் இவங்களை கூப்பிட்டு கிராமங்களையெல்லாம் எதை வேணாலும் நீ எடுத்துக்கன்னு சொல்லி, அதனால தான் அந்த ஜமீன்தார் பட்டம் அவங்களுக்கு கிடைச்சது. அதாவது நட்பிற்கு இலக்கணம் வகித்தவர்கள். அதிலிருந்து அந்த பாஸ்கர தொண்டைமான் தான் விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்புனது. இப்போ வாழு விவேகானந்தரை நம்ம சாமி இங்கே இருக்காங்க, அமெரிக்காவுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றாங்க. அன்னைக்கு விவேகானந்தர் அனுப்புனது அவர், அந்த ராஜாவை காப்பாற்றுறது நம்ம இனந்தான், அதை அப்படி காப்பாற்றுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து ராஜா அவங்க வீட்டுக்கு இவங்க போகிறபோது ஏஎல்ஆர் குடும்பம் போகிறபோது அரண்மனைன்னு சொல்லி சம அந்தஸ்து கொடுத்து எய்த்தாப்பில் ராஜாவுக்கு எய்த்தாப்பில் சீட்டு கொடுத்து அரண்மனை உட்காருங்க அப்படின்னு தான் சொல்லுவார் அவர் ராமநாதபுரம் சேதுபதி. அப்படி இருக்கும்போது சாப்பிட்ட உடனே வெத்தில பார்க்க தட்டு கொண்டாந்து வச்சுருக்காங்க. அதில் அந்த பணியாளர் வந்து சுண்ணாம்பு வைக்க மறந்துட்டார். மறந்த உடனே கோபமாக அவர் பார்த்துருக்கார், ராஜா என்ன இப்படி சுண்ணாம்பு வைக்க விட்டுட்டானேன்னு. அதுக்கு இவர் ஜமீன்தார் சொன்னாராம், நான் சுண்ணாம்பு போட்டுக்கிறது இல்லை வெத்திலைக்கு, ஏன்னா தன்னால் அந்த பணியாளருக்கு அந்த ராஜா விட்டு வேலை போயிடக்கூடாது, அவள் வைக்கலன்னு தெரிஞ்சா. அதனால் நம்ம யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டாம்னு சொல்லி நான் வெத்தலை போடுறது சுண்ணாம்பு போடுறதில்லை அப்படின்னாரன்.
உடனே என் வேலைக்காரன் இவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கானே அப்படி ராஜா அவனுக்கு சம்பள உயர்வு கொடுத்தாராம். எவன் மறந்தாதோ அவனுக்கு சம்பள உயர்வு, நம்மால் யாரையும் கெடுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக அந்த பணியை செஞ்சு, அன்னைக்கு மட்டுமில்லை, நான் சொல்றது அதாவது என்னுடைய நினைவு சரியா இருக்கும்னா, இன்னைக்கு அந்த ஏஎல்ஆர் ஜமீன்தார் குடும்பத்தில் யாரும் சுண்ணாம்பு போடாம தான் வெத்தலை போட்டுக்கிறாங்கிறது நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த இதை கடைப்பிடிச்சு வர்றாங்க அவங்க. அடுத்ததாக அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆராய்ச்சியாளர் வந்தார். அவர் பேர் டாக்டர் ஃபிலிப் சி கெல்மென் அப்படிங்கிறது. ஏன்னா வெள்ளவத்தை சுனாப்பானவருக்கு நல்லா தெரியும். அவங்க அந்த காலத்தில் ஆங்கிலம் படித்தவங்க, சிலோட்டில் எடுத்தவங்க. அவங்க டாக்டர் தமிழண்ணல் சொல்கிறாங்க, அவங்க தமிழ் அண்ணலாக இருந்தாலும் இங்கிலீஷ் அண்ணலாகவும் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. அவர் ஆராய்ச்சி பண்ணுற போது சொல்கிறாரு, காவேரி கரையில் இருக்க இந்த நிலங்களையெல்லாம் இந்த செட்டியாருக்கு விலைக்கு வாங்கி அவ்வளவு இந்த ஆலயங்களுக்கு எழுதி வச்சு அதில் வர்ற வருமானத்தை எல்லாம் ஆலயங்களுக்கே செலவு பண்ணுறாங்க. இந்த செட்டியார்கள் செய்கிறத பார்த்தா அது உண்மையே கற்பனை போல இருக்கும், அதாவது உண்மையே கற்பனை போல இருக்கும், அந்த அளவுக்கு தர்மம் பண்ணுறாங்கன்னு அவர் எழுதி வச்சுருக்கார். அதேமாரி திருக்காலாஸ்தியில் ஒரு சம்பவம், அதாவது ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய மைனர் ராமநாதன் செட்டியார்னு அவங்க குடும்பத்தில் இந்த திருக்காலாஸ்தியில் அந்த கோயிலை கட்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே கூட அவங்களுடைய வாரிசுகள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நேற்று நான் பாடம் கேட்டுக்கிட்டேன், நான் பேசுகிறது சரிதானாங்கிறத அவங்கள கேட்டுக்கிட்டேன். எனக்கு அவங்க பல தடவை சொல்லி அழுத்து போனாங்க, வேணும் கேட்டதே கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதாவது அவங்க அந்த கோயிலெல்லாம் கட்டிட்டு அவங்களில் அந்த ராமநாதன் செட்டியார் சிவ பூஜை எடுத்தவர். மகா சிவராத்திரி அன்னைக்கு சாமி கும்பிட கோயிலுக்கு போகிறார். 3 ஜாம பூஜை 2 ஜாம பூஜை ஆயிடுச்சு. 2 ஜாம பூஜை முடிஞ்ச உடனே அந்த அம்மன்கிட்ட நின்று நிற்கிறாரு. அவருடைய துணைவியார் பக்கத்தில் நிற்கிறாங்க. அம்மனுடைய கழுத்தை பார்க்குறாரு, அப்போ அம்மனை பார்க்குறாரு, துணைவியாருடைய கழுத்தை பார்க்குறாரு. இப்படி மாறி மாறி பார்க்குறாரு. அர்ச்சகருக்கு புரியலை. அப்புறம் உடனே சொல்கிறாரு, அர்ச்சகரை கூப்பிட்டு வந்து இந்த மனைவி கழுத்தில் இருக்க சங்கிலியை, தாலி சங்கிலியை எடுத்து அம்மனுக்கு போடுங்கிறார். இந்த ஆச்சி ஒரு பதில் கூட சொல்லாமல் தன்னுடைய கணவன் கட்டிய இந்த தாலி சரடை, அந்த சங்கிலியை அப்படியே எடுத்து அவர் கையில் கொடுக்கும். அவர் அர்ச்சகர் மன்றாடுறார், நீங்கள் எவ்வளவோ தர்மம் பண்ணிட்டியே, இதையும் பண்ணணுமா, வேண்டாம் வேற ஏதாவது பண்ணிக்கும், இல்லை நான் முடிவுக்கு வந்துட்டேன் இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு. சரின்னு வாங்கி போடுறாங்க. போட்டால் அந்த அம்மனுடைய உருவம் பெருசாக இருந்து இந்த சங்கிலி சேரலை. அப்போ அர்ச்சகர் சொல்கிறாரு, அது ஆண்டவனே ஒத்துக்கலை, நீங்கள் திரும்ப அந்த அம்மன் முன்னாலேயே ஆட்சி கழுத்தில் இன்னொருக்கா தாலி கட்டுங்கிற, இல்லை நான் முடிவு பண்ணால் பண்ணதுதான்னு சொல்லி பொற்கொள்ளரை பார்த்து வெள்ளியில் ஒரு கம்பியை பண்ணி அதை இதில் சேர்த்து போடுங்கங்கிறார். அப்புறம் அதெல்லாம் செஞ்சு போட்ட போது 3வது ஜாம பூஜை வந்துடுது. வீட்டுக்கு போகிறாரு, 3வது ஜாம பூஜையை செய்கிறாரு. அப்படியே பூஜையில் இருந்தபடியே இறைவனோடு ஐக்கியமாயிடுறார். அதாவது தான் தன்னுடைய வாழ்க்கை முடிய போகுது, அதுக்கப்புறம் அமங்கலமாக கலட்ட வேண்டாம், தான் இருக்க போதே எல்லாத்தையும் பார்த்துருவோம் அப்படின்னு அந்த ஆட்சி கழுத்தில் இருக்கிறதை வாங்கி அம்மனுக்கு போட்ட பரம்பரையில் வந்தவங்க நம்ம. அதைத்தான் காஞ்சி பெரியவர், அவர் நம்ம சாமி வந்து டி நகரில் ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. அந்த மண்டபத்தை திறக்கிறதுக்காக 3 ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சி பெரியவர் வந்தார். ஜெயேந்திர சுவாமிகள் வந்தாங்க. அப்போ அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், எல்லாம் நான் வந்து படித்தது நகரத்தார் கட்டிய திருவானைக்காவல் பாடசாலையில் படிச்சுட்டு வந்தேன். அதிலிருந்து தன்னுடைய முயற்சியினால இறைவனுடைய அருளால் பல கோடி ரூபாயை சேர்த்து அதை இங்கே உண்டாந்து செலவு பண்ணிட்டார். நம்ம சாமி செலவு பண்ணதுங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒன்று. இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு தான் அவ்வளவு பண்ணுறோம்னு நம்ம சாமி சொல்கிறாங்க. யாருக்கு? நகரத்தாருக்கு பயன்படும் என்னுடைய பணம். சரி, இதில் சில பேர் கேள்வி கேட்குறாங்க, சாமி என்ன பணம் வசூல் பண்ணால் கேரண்டி கொடுப்பாங்களா? இது என்ன மினிமம் கேரண்டி? சாமாகமாக நான் விற்கிறேன், ஐஸ் பொட்டி விற்றா இது 6 மாதம் ஓடணும்னு கேரண்டி கொடுக்கறதுக்கு. இப்படியெல்லாம் சில பேர் பணமே கொடுக்காமல் சில பேர் கேள்வியாக கேட்பா. கேபி சுந்தராம்பாள் பரம்பரை, வேலை பிடித்தது என்ன என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன், எதை சொன்னாலும் கேட்பேன். அது சாமி வந்து நமக்குன்னே வந்தார். நான் கேட்குறேன், சாமி சிரமப்படுற போது உங்களில் அல்லது நம்மளில் நான் யாராவது அவங்களுக்கு போய் ஏதாவது பண்ணுமா? கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? நீ ஏன் கேள்வி கேட்குற? கேட்கவே கூடாதுங்கிற. சில பேர் சாமி இருக்கா இல்லையான்னு கேட்குறேன், உனக்கு சாமியை பற்றி பேசுறதுக்கே அருகதை இல்லாத நீ சாமி இருக்கா இல்லையான்னு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? அதேமாரி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சிறு வயசுல 25 ரூபா கொடுத்தா அங்கே அந்த இதில் அடையாறில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அந்த ருக்மணி அரண்டியில் அவங்க கட்டியிருக்காங்க, அது என்னது தேசாபிக்கல் சொசைட்டி.
அதில் 25 ரூபா கொடுத்தா அவங்க சாப்பாடு போட்டு வந்து படிக்கிறதுக்கு புஸ்தகங்கள்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க அப்பச்சி கொண்டே 25 ரூபாயில் சேர்த்து விட்டுருக்காங்க. தாயார் இறைவனோடு ஐக்கியமாயிட்டாங்க. அப்பச்சி அப்புறம் பின்னால் 2 வருஷம் வரல. அந்த நிலையில் அந்த பிள்ளையினுடைய பேரை அடித்து வீட்டுக்கு போக சொல்லலாமான்னு நிர்வாகத்தில் இருந்தவங்க கேட்குறாங்க. ருக்மணி இரண்டையில் என்ன சொல்கிறாங்க, வேண்டாம், அந்த பையன் முகத்தை பார்த்தா ரொம்ப தீர்க்க தரிசனம் தெரியுது, பெரிய ஆளாக வருவார், நீ பேருகிற அடிக்க வேண்டாம், அவர்கிட்டையும் சொல்ல, அந்த பையன்கிட்டையும் சொல்ல வேண்டாம், ஏன் பேக்கெட்லேருந்து நான் பணத்தை கட்டுறேன், படிக்கிற வரையும் படிக்கட்டுங்கிறாங்க. எஸ்எல்சி வரையும் படிக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு மறுபடியும் பார்க்குற போது அப்பச்சி வரல. அப்போ தான் இனிமேல் மேல் படிப்புக்கு போகணுமே, நம்ம என்ன பண்ணுறதுங்கிற போது இவங்களே ருக்மணி அரண்டையிட்ட போய் சொல்கிறாங்க, நான் வந்து எங்கள் அப்பச்சியும் காணும், அதனால் நான் வந்து ஏதாவது வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அப்போ தான் ருக்மணி அரண்டையில் கேட்குறாங்க, இந்த 2 வருஷம் உனக்கு ஃபீஸ் கட்டினது யாருன்னு. எங்கள் அப்பச்சி தான் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை நான் தான் கட்டினேன், அதனால் நீ படிக்கிற வரையும் படி. அப்போ அவங்க கண்ணீர் விட்டு சொல்கிறாங்க, ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க, சாமி உங்களுக்கே இந்த ஆயுள் உள்ள வரை நான் விசுவாசமாக இருப்பேன். இந்த ஒரு வார்த்தை தான் அவங்க படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனுக்கு அனுப்புனாங்க. ஃபோட்டோகிராஃபியில் உலகத்தில் 11 பேரில் ஒருத்தர் நம்ம சாமி, யாராவது தெரியுமா? பிரிண்டிங்கில் அவங்க ரொம்ப நிபுணர். இப்படி போய் அமெரிக்காவுக்கு போனாங்க, ஜெர்மனுக்கு போனாங்க, கோடி கோடியாக சம்பாதிச்சாங்க. சம்பாதிச்சுக்கிட்ட வர்றாங்க, அவ்வளோ ருக்மணி அரண்டையில் பண்ணது. இப்போ ஒரு நாள் ஏர்போர்ட்டில் 4-5 வருஷத்துக்கு முன்னால் சாமியும் நிற்கிறாங்க அமெரிக்கா போகிறதுக்கு. யாரும் பயணம் பண்ண வரல, என்னையும் வேண்டான்னாக நான் பாட்டு போய் அங்கே நின்னேன். அவன் ஒருத்தன் வந்து கேட்குறான், என்னமோ கேட்குறான் இங்கிலீஷில். அவன் என்ன நினைக்கிறான், சாமியை பார்த்துட்டு சாமி படிச்சிருக்க மாட்டாங்க, இவன் தான் பேண்ட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு வெள்ளையும் சொல்லையுமா இருக்கேன் அப்படின்னு என்கிட்டே வந்து இங்கிலீஷில் கேட்குறான். நான் தெரிஞ்சால் தானே பதில் சொல்லுவேன், எனக்கு தெரியலை. திரும்ப நான் அப்படி கையை காமிக்கிறேன், அப்போவும் அவன் சாமிக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும், வேணும் மறைச்சி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறானா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப என்னை கேட்குறேன். அப்புறம் சொன்னேன் சாமி நீ, அப்புறம் அவங்க சொன்ன அப்படி தான் சரின்னு கேட்டுக்கிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது போல இருக்குன்ட்டு அப்புறம் போயிட்டேன். அது வேறு அந்த மாரி அவங்க எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாத மாரி அவங்க இருப்பாங்க, நிறைகூடாது எழும்பாது. அது அது வந்து அவங்க மறுபடி இப்படி கோடிக்கணக்காக சம்பாதித்து திரும்ப இங்கே வந்து நமக்கே செலவு பண்ணுறோங்கிறார்களே, அப்போ இவங்களை படிக்க வச்சது யார், அமெரிக்காவுக்கு அனுப்புனது யார், ஜெர்மனுக்கு அனுப்புனது யார், ஃபோட்டோகிராஃபி கற்றுக் கொடுத்தது யார், எல்லாம் ருக்மணி அரண்டையன். நமக்கு கேள்வி கேட்குறது யார், நம்ம. அதுக்குன்னே பிறந்து வைங்க, சும்மா கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த வாழைப்பழத்தை விடுறான் ஒருத்தர் சூரியன்னா அவன் உரிச்சு விடுறானா உரிக்காமல் விடுறான், அதில் கூட சோம்பேறித்தான். அந்த மாரி உழைக்கணும், சாமி மாரி உழைச்சா பண்ணலாம், கேள்வி தான் கேட்பாது. அப்படி வந்து அடுத்தது நான் முடிச்சிடுறேன், புலவர்கள்லாம் ரெடியாக இருக்காங்க, இப்போ எழுதிக்கிட்டே இருக்காங்க, இதை எப்போ முடிப்பேன், இல்லை எவ்வளோ நேரம் எழுதுறது அப்படின்ட்டு இதை முடிச்சிடுறேன். எனக்கு மைக்கு மேடை கிடைக்கல, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், முடிச்சிடுறேன். அது அதுக்கப்புறம் நம்ம நாணயத்தை பற்றி சொல்லணும்னா நகரத்தார் நாணயம் தான். அதாவது நான் ஒரு முறை என்னுடைய தியேட்டருக்கு ஒரு பணியாக மேலாளரை சேர்க்கணும்னு கேட்டேன். அப்போ கோணாவட்டு சம்மதம் செட்டியார் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்கள வந்து யாராவது நீங்கள் சொன்னால் தேவையில்லைன்னா எங்கள் ஊரில் சிவராமன் செட்டியார்னு ஒருத்தர் இருக்கார், அவரை அனுப்புகிறேன்னா. அவர் நாணயம் எப்படின்னே சிரிச்சா எனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கு அவ்வளவு உடனே மட்டுப்படாது, கொஞ்சம் சொன்னால் தெரியும்னு. நாணயத்தை பற்றி நான் சொல்கிறேன், அவங்க அவர் அவங்க அப்பச்சியும் கடியா வெட்டி ஊனா மூணா கடைக்கு பர்மாவில் கொண்டு விற்றவங்க. அப்போ கடியா அப்போ பர்மாவுக்கு போன வார்த்தையத்துக்கு முன்னால் அங்கே வந்து சண்டை வந்துருச்சு, திரும்பி வரணும், வர்றபோது அந்த குண்டு மழை புழிஞ்சிக்கின்னு இருக்கு, எங்கே பார்த்தாலும் அந்த நடந்து வரணும், காடுகளில் வரணும், பாம்பு பூச்சி வெட்டைக்கு இது பண்ணி வரணும். அப்போ இங்கேருந்து நடந்து வர்றாங்க அப்பச்சி மகனும். அப்போ இங்கே அடகு பிடிச்ச நகையெல்லாம் இருக்குது, முதலாளி வீட்டு கடையில் அடகு பிடிச்ச நகை இருக்குது, அதையெல்லாம் ஒரு பொட்டியில் எடுத்து வச்சு தலையில் தூக்கிக்கின்னு 2 பேரும் ஆளுக்கு 2 வரலாம் தலையில் வச்சுக்கிட்டு வந்து இப்படியே தப்பிச்சு ஊர் வந்த உடனே, இப்போ நம்ம இப்போ இந்த காலமாக இருந்தால் நம்மளை சொல்லலை, நேரே அவன் பாடு கோணாவட்டுக்கு போயிடுவேன், இவ்வளோ நாள் தூக்கிட்டு வந்தா கடியா வெட்டிக்கு எதுக்கு போகிறதுன்னு. இவர் நேராக அப்பச்சி மகன் கடியா வெட்டிக்கு போய் இந்தாங்க உங்களுடைய சொத்து இதில் இருக்குது அப்படின்னு ஒப்பிச்சு விட்டு கோணாவட்டுக்கு போனாங்க. எவ்வளோ ஒரு நாணயம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், சண்டை முடிஞ்ச உடனே பர்மாவுக்கு போய் அந்த யாராட்ட அடகு பிடிச்சோமோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டாப்பா, நீ அசல வேணாலும் கூடு, இந்த நகையை பிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க. அப்பேற்பட்டவங்க அப்பவும் இருந்தாங்க, இன்னைக்கு இருக்காங்க. அது வேணால் எண்ணிக்கையில் அன்று கூட இருக்கலாம், நீ குறைய இருக்கலாம். நம்ம சமுதாயம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம், இந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட நல்லவர்கள் தர்மம் பண்ணதுனால தான் அது இருக்குது. அடுத்ததாக நிறைவாக ஒன்று நீ சொல்லி முடிவு செய்கிறேன். நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால்
ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஒரு அழைப்பு கொடுக்கறதுக்காக இந்தியன் வங்கி சேர்மன் ராஜகோபால், இந்தியன் வங்கி சேர்மன் ராஜகோபால், கோபாலகிருஷ்ணன் இல்லை, ராஜகோபாலை பார்க்கறதுக்காக நான் போகிறேன், அவங்க வீட்டுக்கு போகிறேன். 10 மணிக்கு என்னை வர சொல்லியிருந்தார். நம்ம தான் வந்து இந்த என்னமோ ஒரு வெள்ளக்காரங்கிறது அந்தமாரி 10:00 போவோம். போனோடனே அவர் வீட்டுக்கு போனேன், அந்த பணியாளர் சொன்னார், இல்லை ஐயா வங்கிக்கு போயிட்டார் அப்படின்னு. சரி திரும்பி போவோம் பேங்க்குன்னு நினச்சி அப்படி திரும்புறதுக்கு போகும்போது ஒரு பெரிய அம்மா அது பூ பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை கூப்பிட்டு இப்படி பார்த்த வாயில், நீங்கள் செட்டியாரா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமான்னு, அதாவது நம்ம முகத்தில் அது எழுதி ஒட்டியிருக்குமோ என்னமோ தெரியல, பார்த்த உடனே செட்டியாரா, ஆமாம், அப்போ உள்ளே வாங்க. சரி இன்னும் உள்ளே போனேன். உள்ளே போய் உங்களில் பெரும் தர்மம் பண்ண ஒருத்தர் இருக்காரு, அவரை சொல்லுங்க. இல்லைன்னா அப்படி கேட்டால் எப்படி சொல்ல முடியும், எங்களில் ரொம்ப பேர் தர்மம் பண்ணியிருக்காங்க, நீ ஒரு 4-5 பேரை சொல்லுங்க, எனக்கு உடனே பேர் ஞாபகத்துக்கு, ஏன்னா அவங்க கன்னட பிராமின் அவங்க அப்படின்னாங்க. நான் அப்படியே 4-5 பேரை சொன்னேன், அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கு அது சொல்லிச்சு, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். நான் அப்புறம் அது வந்து குடியிருந்த வீட்டே கொடுத்தாரே ஒருத்தர் பள்ளிக்கூடத்துக்கு, அவர் அப்படி அப்படிங்க, அழகப்ப வள்ளல், ஆ அவர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே காஃபி கொண்டாட சொல்லி எனக்கு காஃபி எல்லாம் கொடுத்து ஆரம்பித்தாங்க. இதுவரையும் எனக்கு காஃபி கொடுத்துருக்காங்க, 2 பேரை கமலா தியேட்டரில் பாசு கொடுத்து விட்டுருப்பேன், இல்லைன்னா மீனாட்சி கோயிலில் தரிசனம் பண்ணி விட்டுருப்பேன், அவங்க காஃபி கொடுப்பாங்க. அழகப்ப செட்டியார் பண்ண தர்மத்துக்கு அந்த செட்டியார் வம்சத்தில் பிறந்ததுக்காக ஒரு காஃபி கிடைச்சது அண்ணன். நம்ம ஆளுக தர்மம் பண்ணால் அந்த இனமே பெருமைப்படும், தவறு பண்ணால் அந்த இனமே போயிடும். அவர் அப்படி பண்ணார். அதைத்தான் நம்ம இவர் வாசுபோ மாணிக்க ஐயா சொன்னார், பாரியை வென்றான் மனைக்குடையான், ஏரியை வென்றான் இடக்குடையான். அதாவது பாரியை வென்றான் மனக்குடையான்னா, அதாவது பாரி பரம்பு மலையில் இருந்தான், அவனுக்கு 300 கிராமங்கள் இருந்தது, கேட்குறவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தான் பாரி, 300 கிராமத்தையும் கொடுத்தான், ஆனால் ஒன்றை மட்டும் கையில் வச்சுக்கிட்டேன், பரம்பு மலையை வச்சுக்கிட்டேன், தான் குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு அந்த பரம்பு மலையை வச்சுக்கிட்டேன், ஆனால் நம்ம வள்ளலோ குடியிருக்கிறதுக்கு வேண்டாம்ப்பா, அதையும் சேர்த்து கொடுத்துட்றேன்னு கொடுத்துட்டார். அதுதான் பாரியை வென்றான், நம்ம ஏரியை வென்றான் இடக்குடையா. அதாவது ஏரிங்கிறது ஒரு பறந்து கிடக்கும், அதாவது இந்த ஏரி பறந்து கிடக்கிறத விட கூடுதலாக ஒரு 1000 ஏக்கரை போட்டு பள்ளிக்கூடம் கட்டினானே, அதான் ஏன் ஏரியை வென்றார். அப்படி நமது நகரத்தார் பெருமக்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள், நல்ல காரியங்களை செய்தார்கள், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நமது பெரியவர்களெல்லாம் பேச இருக்கின்றார்கள், தேவைப்பட்டால் தெரிந்தால் மீண்டும் வருகிறேன். நன்றி, வணக்கம். திரு மீனவன் அவர்கள், அவர் கோயிலூர் மடாலயத்தின் ஆஸ்தான வித்வான். கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே. இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் கருதி, ஏன்னா நான் பேசி முடிச்சுட்டேன், அதனால் இனிமேல் எனக்கு பிரச்சனை கிடையாது. காலத்தின் கட்டாயம் கருதி அதிகமாக 20 நிமிடம் எடுத்துக்கொண்டு, 15 போதுமா, 20 நிமிஷம் எடுத்துக்கொண்டு, இல்லை அதெல்லாம் வள்ளுவனை போல் நம்ம அரசிங்கார வேலிவனெல்லாம் ஒரு நிமிஷத்தில் எதை வேணாலும் சொல்லி வழங்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு திறமை படைத்த புலவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். கண்ணதாசன் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், கண்ணதாசன் உருவில் இவங்கள்லாம் இருக்காங்க. அதனால 20 நிமிஷத்தில் அதை நிறைவு செய்வாங்க. பணிவோடு கேட்டுக்கொள்ள.